தமிழகத்தில் நாளை 1 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு உறுதியா? ஏன் இந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாணவர்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஸ்கூல் இல்லை, மறுபடியும் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஸோ டேட் தள்ளி போயிருக்கு, 18ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி பள்ளி திறப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாளை திட்டமிட்டபடி 10/6/2024 அன்னைக்கு பள்ளிகள் இயங்க ஆரம்பிக்கும். ஸ்கூல் கேலண்டர் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டா, உங்களுக்கு வழக்கத்தை விட 10 நாட்கள் கூடுதலாகவே பள்ளி இருக்க போகுது. வழக்கமாக 210 நாட்கள் ஒர்க்கிங் டேவாக இருக்கும், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 220 நாட்கள் ஒர்க்கிங் டேவாக மாற்றியிருக்காங்க. ஸோ 10 நாட்கள் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இந்த 10 நாட்கள் விடுமுறையே இந்த கூடுதல் நாட்களை வந்து சனிக்கிழமைகளில் ஈடுகட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மாதத்தில் குறைஞ்சபட்சம் 1 அல்லது 2 சனிக்கிழமைகள் வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்க போகுது. ஸோ நண்பர்களே, ரொம்ப கவனம் தேவை. நாளை கண்டிப்பாக பள்ளிகள் திறக்க போகிறாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தவறான செய்திகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல இருக்காங்க. அவங்களுடைய பை காலணிகள் இதையெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அனுப்பணும். ஏன்னா மழை கூடுதலாக பெஞ்சிருக்கு, பல இடங்களில் வெளுத்து வாங்கிச்சு. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பையிலையோ அல்லது ஷூக்கள்லேயோ வந்து விஷப்பூச்சிகள் ஒழிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாளைக்கு நல்லா தரோவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பள்ளிக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க. ப்ராப்பரான சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து சரியான உணவை தயார் பண்ணி அனுப்பணும். முதல் நாள் பள்ளிக்கு போகும்போது மாணவர்கள் மகிழ்ச்சியாக போகணும், அதனால் அவங்கள வந்து மகிழ்ச்சிகரமாக அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க. நீங்கள் படிக்கணும், படித்தா நல்ல நிலைமைக்கு வர முடியுங்க, அதையெல்லாம் சொல்லி அனுப்புங்க. ஸோ நாளைக்கு பள்ளிகள் உண்டு, நாளைக்கு சேலஞ்ச் பண்ணிக்கங்க. நான் ஒரு மிகச்சிறந்த மாணவனாக வருவேன், மிகச்சிறந்த நிலையை அடைவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பள்ளிக்கு போங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.